हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। शिवशक्तिकामकक्षितिरतरभिषेदकिरणः स्मरो हंसहाचक्रस्तनुजः परमारेहम् अमीघृल्लेखाभिस्तिश्रुभिरवसानेषु घटिता भजन्ते वर्णास्ते तव जननीनामायवतनामावयवतां वाकत्वावसंपृक्तुं वाकत्वप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः पांडवाश्वभक्ताच्च सुदेशोपूर्णत्रयम् अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्धत्वं भिक्षान्देकी च पार्वती। ஆன்மீகச்சாரல் மையன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய ஆன்மீகச்சாரல் சிந்தனையிலே நாம் காண இருக்கின்ற பகுதி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதால் அருளிய சௌந்தர்யிலிருந்து 46வது மற்றும் 47வது ஸ்லோகத்தை சிந்திக்க கூடியிருக்கிறோம். இந்த 46வது ஸ்லோகம் அம்பாளுடைய அந்த பாதிச்சந்திரன் போன்ற நெற்றியின் வர்ணனை, அம்பாளுடைய நெற்றி, அந்த நெற்றி எப்படி இருக்குது என்றால் பாதிச்சந்திரன் போன்ற நெற்றியின் வர்ணனை பேசப்படுகிறது. இந்த 46வது ஸ்லோகத்துக்கு பாராயண பலன் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் குழந்தை பேறு உண்டாகும், அதாவது புத்திர பிராப்தி உண்டாகும். இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம 46 ஸ்லோகத்தில் நுழைஞ்சு அதை அனுபவிப்போம். லலாட்டம் லாவண்ய துதி விமலம் ஆபாதி தவயத்து விதீயம் தன்மன்யே மகுட கட்டிதம் சந்திரசகலம் விபர்யாஸ்ஞாசா துபயமபி சம்பூயசமிதா சுதாலேபஸ்யூதிஹி பரிணமிதி ராகா ஹிமஹரஹா. லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயது துதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் பர்யாஸ்ஞாசாது பயமபி சம்பூயசமிதா சுதாலே பஸ்யூதிஹி பரிணமிதி ராகா ஹிமகரஹா. அதாவது லாவண்யத்துதி விமலம் அப்படின்னா என்ன தாத்பரியம்னா, வெண்ணிலவு போன்ற அழகுடன் தவ உன்னுடைய எத் எந்த லலாட்டம்னா நெற்றி பகுதின்னு அர்த்தம். அந்த லலாட்டம் நெற்றியானது ஆபாதி பிரகாசிக்கிறதும் தத் அதை மகுடகடிதம் கிரீடத்தில் குடிகொண்டிருப்பதன் தித்தீயம் இரண்டாவது பாகமான சந்திரசகலம் சந்திரகலையோ என்று மன்னே எண்ணுகிறேன். உபயம் அபி இரண்டும் விபர்யாசந்நியாசாது திரும்பி பொருத்தப்பட்டால் மித ஒன்றுக்கொன்று சம்பூயச நன்றாக சேர்ந்து சுதாலேபஸ்யூதீகி அமிர்தம் முழுகும் முழுகும் ராகாஹிமகரஹா பூர்ணிமை சந்திரனாக பரிணமதி பரிணமிக்கும். அதாவது அம்பாளுடைய நெற்றிக்கீழத்தில் இருக்கும் பாதி சந்திரனை பூரணமாக்கும் மற்றொரு பாதி போல் வளைந்தும் அழகாகவும் உள்ளது என இந்த நெற்றி, அம்பாளுடைய நெற்றி வர்ணிக்கப்படுகிறது. தரஸ்மேரே தரம் ஈசஸ்மரோ விகாசா எஸ்ய தஸ்மின்னே. இது ஒப்புமை சொல்கின்ற போது லலிதா சகஸ்ரநாமத்திலேயே 27வது நாமாவை இதற்கு ஒப்புமை சொல்கிறார்கள். மந்தஸ்மித பிரபாபூர மச்சத் காமேசமானசாயி நமஹா. அதாவது காமேஸ்வருடைய மனம் மூழ்கி
விளையாடும் பிரபாவம் போன்ற புன்சிரிப்பினள் என்றும் சொல்கிறது. இதே நாம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 15வது நாமாவளியிலே அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோய்தாயே மகா சு அப்படின்னா, அரைவட்ட வடிவமான அஷ்டமி சந்திரன் போல் விளங்கும் நெற்றை கொண்டவளுக்கு நமஸ்காரம். அதாவது பித்திருக்காரகன் சூரிய பகவான், மாதிருக்காரகன் சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு ரெண்டு சொல்வார்கள், ஒன்று மாதிருக்காரகன், மற்றொன்று மனசுக்கு அவன் தான் அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் மனஸ்காரகன். அந்த மனதிற்கு சந்திரன் அதிர்ஷ்டான தேவதையானதால் தேவியின் நெற்றியை சந்திரகலையாக தியானிப்பதால் மனஜயம் ஏற்படும். அதனால் இந்த சந்திராஷ்டம காலங்களிலே சந்திர திசையெல்லாம் நடக்கும்போது நாம் அம்பாளை நிறைய பிரார்த்தனை பண்ணணும். அந்த ஸ்ரீசுக்தம் படிக்கலாம், இந்த மாதிரி சௌந்தர்யெல்லாம் படிக்கலாம். இப்படிலாம் படிச்சுன்னு வந்தால் இந்த மனசு என்னென்னக்க உருமுகப்படும், மனசு அப்படி இப்படி அலையாது. இந்த சந்திராஷ்டமம் சில பேருக்கு 2 நாள் வரும், சில பேருக்கு 1 நாள் வரும். அந்த நேரத்தில் நம்ம எந்த காரியம் செய்ய விடாது, மனசு அப்படி இப்படி இப்படி அலைப்பாஞ்சின்றிருக்கும். அந்த அலைபாயிர நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்தணும், மனசை கட்டுப்படுத்தவள் அம்பாள் ஒருத்தி தான். அதனால தான் இந்த ஸ்லோகம் அவ்வளோ விசேஷமான சொல்லப்படுகிறது. அப்போ மனதுக்கு சந்திரன் அதிஷ்டான தேவதையானதால் தேவியின் நெற்றியை சந்திரகலையாக தியானித்தால் மனத்திலே ஒரு ஜெயம் ஏற்படுகிறது. 2 சந்திரகலையும் சேர்த்து பூர்ண சந்திரனாக தியானிப்பவர்களுக்கு என்றும் பௌர்ணமியாக விளங்கும். அபிராமி பட்டர் சரபோஜி ராஜா வந்தபோது தியானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். எல்லாரும் அவரை எழுப்புறா, அவர் எழுந்திருக்கவே இல்லை. ராஜா இவரை பரீட்சித்து பார்த்த உடனே சுப்பிரமணியம் இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அன்னைக்கு திதி அமாவாசை. அவருடைய மனசு எப்படி உண்டிருந்தது தியானத்தில் அப்படின்னா அபிராமியோட உண்டிருந்தது. ராஜா கேள்வி போகும்போது அபிராமி முகத்தை பார்த்துட்டே இருக்கார் அவர் தியானத்தில். அப்போ அவருடைய முகம் கோடி சந்திர பிரகாசமாக இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணினார், தான் கண்ட காட்சியை ராஜா கேட்குறான் அப்படின்லாம் தெரியாது. அந்த தியானத்திலே உட்கார்ந்து பதில் சொல்கிறார், இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தை தை அமாவாசை இன்றைக்கி எது நடக்கிறது, அதனால் அன்றைய திதை பூர்ணிமை என்று தியான பரசவத்தில் அந்த தியானத்தில் அம்பாளுடைய பார்த்த அந்த பரவசத்தில் பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்கப்புறம் அபிராம எந்தாதி பாடுறார், அம்பாளானவள் தன்னுடைய தாடங்கத்தை கேட்டு வானத்திலே வீசினான் நிலவு வந்தது என்று வரலாறு. அதனால் அவர் வாக்கு பொய்க்காமல் இருக்கும்படி அன்று மாலையில் அரசருக்கு வானத்தில் பூர்ணச்சந்திரன் தோன்றும்படி அருள் புரிந்தார். இதை தான் அபிராமி ஸ்தவத்தில் கூட வருது. சந்திரோதயம் கதபதி தாடங்கேன மகேஸ்வரி ஆயுர்தேகி ஜெகன்மாத ஸ்ரீ அபிராமி நமோஸ்துதே. ஆகினாலே மனசம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களுக்கு ஒருத்தருக்கு மனசு சரியில்லைன்னா அப்படி இப்படி அலைப்பாயிருதுன்னா இந்த 46வது ஸ்லோகத்தை நாம் பாராயணம் பண்ணினா மனசு ஒன்றுபடும். அதோடு கூட நம்ம மனசு இந்த புலன்களை சரியாக அடக்க கற்றுக்கொள்ளும். இந்த புலன்களால் தான் அப்படி இப்படி மனசு நான் கெட்டு போகிறது. எல்லாத்துக்கும் மனசே காரணமாக இருப்பதுனால அந்த மனசில் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு பார்த்தா இந்த 46வது ஸ்லோகம் அப்படி உயர்வாக சொல்லியிருக்கு. அடுத்து நாம் 46வது ஸ்லோகத்துக்குள்ளே நுழையிறோம். சௌந்தர்யலகரி 47வது ஸ்லோகம். இந்த 47வது ஸ்லோகத்தில் அம்பாளுடைய புருவங்களின் அழகு வர்ணிக்கப்படுகின்றது. 47வது ஸ்லோகத்தில் பாராயண பலன் என்ன சொல்லியிருக்குது என்று சொன்னால், அம்பாளுடைய புருவங்களின் அழகு சொல்லியிருக்கு. அந்த அழகு வல்லத்திலே நாம் அம்பாளை தியானம் செய்தோமானால், பாராயணம் செய்தோமானால்
எல்லா காரியங்களிலும் ஜெயம் ஏற்படுது என்று மகான்கள் இதற்கு இப்படி ஒரு ஆசி கூறியிருக்கிறார்கள். இப்போ நாம் ஸ்லோகத்தை பார்த்து அதுக்குள்ள பொருளையும் பார்ப்போம். புருவோபுக்னே கிஞ்சித் புவனே பயபங்க வியசனிதிசனி த்வதீய நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் திருதகுணம் தனுர்மண்யே சவ்வேதரகர கிரகீதம் ரதிபதேக பிரகோஷ்ட முஷ்டோஜம் ஸ்தகயதே நிகூட்டாந்தரமுமே. புருவோபுக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினீம் த்வதீய நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் த்ருதகுணம் தனுர்மண்யே சவ்வேதரகர கிரகீதம் ரதிபேதக பிரகோஷ்ட முஷ்டோஜ ஸ்தகயதி நிகூட்டாந்தரமுபேமுமே. உமே அப்படின்னா உமாதேவியே, புவன பயபங்க வசனினி, உலக பயத்தை போக்குவதில் ஊக்கம் உள்ளவளே. அந்த உமான்னு சொல்லிட்டாலே போகுமா, நம்மக்கிட்ட இருக்கிற பயம்பெல்லாம் தானாக போயிடும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பெரிய அமைப்பு. அதாவது இந்த அம்பாளுடைய புருவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, எல்லா விதமான பயங்களையும் போக்கக்கூடியது, சகல போனங்களுக்கும் அபயம் கொடுத்திருக்கும் தாயை, கொஞ்சமாக வளைந்திருக்கும் உன்னுடைய புருவங்கள், உனது கண்களாகிற வண்டுகளை நான்கேராகுடைய மன்மதனுடைய வில்லை போலவும் அதை மன்மதன் உனது நாசாதண்டமாக தன் வலது முழங்கையினால் பிடித்திருப்பதால், அப்படி பிடித்திருக்கும் முஷ்டியினால் மறைந்திருக்கும் நடுவுடன் கூடியதாகவும் தோன்றுகிறது. அம்பாளுடைய புருவங்கள் மன்மதனுடைய வில்லுக்கு சமானமாக இங்கே வர்ணிக்கப்படுகின்றன. மன்மதனுடைய வில்லுக்கு மௌர்வி மதுகரி என்று 6வது ஸ்லோகத்திலும் சொல்லபடி வண்டுகளே நான்கேராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அம்பாளுடைய கண்கள் காது வரை நீண்டு வண்டுகள் மாதிரி இருப்பதால் நான்கேராக இருக்கின்றன. அப்படி அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். உமே உமாதேவியே புவனபய பங்க வசனினி, உலக பயத்தை போக்குவதில் ஊக்கம் உள்ளவளே. கிஞ்சித் புக்கனே, சற்று வளைந்த துதிய உன்னுடைய புருவோ உருவங்கள் மதுகர ருசிப்யாம் வண்டுகள் போல பிரகாசிக்கின்ற நேத்ராபியாம் கண்களால் திருதகுணம் நான் பூட்டியதாகவும், செவ்ய இதரகர கிரகீதம் இடதுகையால் பிடிக்கப்பட்டு பிரகோஷ்ட முழங்கையாலும் முஷ்டோஜ விரல் முஷ்டியாலும் ஸ்தகயதி மறைக்கப்பட்டதால் நிகூடாந்தரம் மத்தியபாகம் தெரியாததாகவும் உள்ள லதிபதேக மன்மதனுடைய தனுவில் என்று மன்னே நான் எண்ணுகிறேன். அதாவது புவன பய பங்க வசனினி, இதுக்கு லக்ஷ்மிதரர் என்ன வியாக்கியானம் சொல்கிறார்னா, புவனானாம் ஜகதாம் பயசிய உபத்ரவசிய பங்கே நாசகரனே வசனம் ததேக பிரவணதா அஸ்யா அஸ்தீதி புவன பயம் பயபங்க வசனினி. பீத பக்தஜன திராணன தீட்சிதே, இப்படி அருணாமூர்த்தி இது ஒரு வியாக்கியானம் சொல்கிறது. இன்னொன்று சவ்வேதரகர கிரகீதம் சவ்யோ தட்சிணா ததிதரோ வாமா சதாசோ கரச்ச தேன கிரகீதம் சவ்வே தரசப்தேன ஏகேனைவ ஹஸ்தேன சர்வதா த்ருதம் நது பிராணப்பிரயோகார்த்தமிதி சூச்சதே. அதாவது ஸ்வயம் என்னும் பதம் சில இடங்களில் இடது என்ற அர்த்தத்திலும் உபயோகப்படுகிறது.
ஏன்னா இது லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட இதுக்கு உதாரணம் சொல்கிறார். சசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயை நமஹா. அதாவது அந்த வில்லாய புருவங்களுக்கு நடுவில் இடைவெளி இருப்பதும், நான்கேராகி கண்களுக்கு நடுவில் மூக்கு இருப்பதும், மன்மதன் கைப்பிடியில் வில்லின் மத்திய பாகமும் முழங்கையில் நானின் மத்திய பாகமும் மறைந்திருப்பதாக இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கப்பட்டுள்ளன. இம்மாதிரி தேவியனுடைய புருவத்தை வன்முடை வில்லாக தியானிப்பதால் காமஜயம் ஏற்படும். உமா அப்படின்ற ஒரு பதத்தை இங்கே சொல்கிறார். அதுக்கு உப்புமை என்ன சொல்கிறாருன்னா, அபர்ணாத்து நிராகரா தாம் மாதா மாதா பிரத்யபாஷத்தை உமா இத்தி நிஷேதந்தி உமேத்தேவ ததாபவது. அதாவது இலையை கூட பூசிக்காமல் பார்வதி தவம் செய்தபோது அவளுடைய தாயாரானான மேனாதேவி அவளை ஊ எனவும் மா எனவும் கூப்பிட்டு தடுத்ததால் உமா என பெயர் ஏற்பட்டது. உமா சைலேந்திர தனயா என்று லலிதா சகஸ்ரமும் வர்ணிக்கிறது. பிரணவத்தில் உள்ள அ ஊ ம என்ற அக்ஷரங்கள் வரிசை மாறி ஊ ம அ என்று வரும்போது உமா என ஆவதால் இந்த உமா என்ற இந்த வார்த்தை தேவி பிரணவமாக ஆகிவிட்டது. அகார உகார மகாராக மதிய பிரணவே ஸ்திதிதாக உகாரஞ்ச மகாரஞ்ச குவாரஞ்ச மகாரஞ்ச அகாரஞ்ச கிரமேரிதம் த்விதீயம் பிரணவம் வித்தி த்ரிமார்த்தம் லிதம் உத்தமம் என்று லிங்கபுராணத்துக்கில் உமாவை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறது. உத்தம சித்தவருத்திக்கு உமா என்று உயர் பெயர் சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட உயர்வான ஸ்லோகம் இது. இந்த 47வது ஸ்லோகம். ஊ என்றால் உத்தமமான, மா என்றால் சித்தவருத்தி, உத்தமமான சித்தவருத்தியை உடையவள் உமா என்று இப்படிக்கு சொல்லப்படுகிறது. அதே சூத்தசங்கியில் இதுக்கு வியாக்கியானத்தில் சொல்கிறான், பரானுபூதிம் பவ வாசனாசினி சதாசிவசாப்தி சோபநாட்டியாம் உமாபிதாம் உத்தம சித்தவருத்தியும் நமாமி நாணாமித லோகவைபவாம் என்று சூதசங்கிதை சொல்கிறது. நிறைவாக சொல்கின்ற பொழுது பிரணவத்தினுடைய அக்ஷரங்களாகிய அகாரூகார மகாரங்கள் உமா சப்தத்தில் அடங்கியிருப்பதால் இது பிரணவாத்மாக்கான நாமா என்று சொல்லப்படுகின்றது. இம்மூன்று அக்ஷரங்களுக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்திரர்கள் என்றும் இன்றும் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாமத்தை தேவி பிரணவம் என்று சொல்வது இரகசியமான விஷயமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஓம்காரசார சக்தித்மா உமேதி பரிகீர்த்திதா என்று மகாவாசிஷ்டம் கூறுகிறது. அதிலேயே உமா என்று பரமேஸ்வருடைய பரமேஸ்வர சிரவஸ்தில் இருக்கும் இந்துக்களுக்கும் பெயர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சுப்தானாம் அத புத்தீனாம் அமாத்திரோச்சாரணாத்ரி நித்தம் திரைலோக்கிய பூதானாம் உமேதீந்து கலோஷதே. யோகிகளுடைய இச்சாசக்திக்கு உமா என்று பெயர். இச்சா சக்தி திருமார் என்று சிவசூத்திரம் சொல்கிறது. அப்பேற்பட்ட உயர்வான சிவசூத்திரம் நமக்கு எல்லாரும் அம்பாள் தான் கொடுக்குறாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. பாரதியார் கூட பிள்ளையார பாடும்பொழுது எப்படி சொல்கிறாருன்னா, இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. இப்போ மூலசக்தி யார்கிட்ட இருக்குன்னா அம்பாள்கிட்ட தான் இருக்குது. இச்சாசக்தி இருக்கு, கிரியாசக்தி இருக்குது, ஞானசக்தி இருக்கிறது. இச்சையும் கிரியவும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி என்று விநாயகர் சொல்கின்ற பொழுது அம்பாளுக்கு ஏற்றம் கொடுத்து அப்பேற்பட்ட மூன்று சக்திகளின் சக்திகளாக வழங்கக்கூடிய தவப்புதலனாக திருக்குமாரனாக விநாயகப் பெருமான் என்று பாரதியார் போற்றுகிறார். ஆகினாலே இந்த உமா என்ற நாமமே பலவித பாகங்களை போக்கக்கூடியது. அதனால்தான் பெண் குழந்தைகளுக்கு உமா மகேஸ்வரி, உமையாம்பிகை, உமாச்சி இப்படி நிறையா பேர் இருக்கலாம். அந்த உமா உமாச்சி உமாச்சின்னு சொல்கிறோம் பார்க்கும், அதுதான் உமாவனுடைய பெரிய வளர்ச்சி.
அந்த உமையைத்தான் அப்படி சொல்கிறார் மகாபிரிவா. அது ஒரு வியாக்கியானம் அழகாக எழுதியிருக்கா தெய்வத்தின் குரலில். அதனால இந்த உமா என்ற பதம் உயர்வான பதம். உமாமகேஸ்வரி உமையாம்பிகை இந்த பேர்லாம் ஆண்பாளாக இருந்தால் உமாமகேஸ்வரன் என்று அழகாக பேர் வைத்திருக்கிறார்கள். உமாகாந்தன் இதெல்லாம் அந்த உமாவோடு சம்பந்தப்பட்டது. அப்போ உமா என்ற சப்தமே உலகத்துடைய துன்பங்களை போக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறது என்று அதிலே அம்பாளுடைய இந்த புருவங்களின் அழகு அப்படி வர்ணிக்கிறதுனா அந்த நாமா எப்பேற்பட்ட உயர்வான நாமா என்று இப்படி இந்த 47வது ஸ்லோகம் புருவங்களின் அழகையும் 46வது ஸ்லோகம் பாதிசந்திரன் போன்ற நெற்றியின் வர்ணனையும் இந்த 46வது ஸ்லோகத்தில் பாராயணப்படும் புத்திர பிராப்தி என்றும் 47வது ஸ்லோகத்தில் புருவங்களின் அழகை வர்ணிப்பதாலே எல்லா காரியங்களும் அம்பாள் நமக்கு ஜெயத்தை உண்டாக்குகிறாள். அம்பாவை அம்பாளை நம்பி இறங்கி போனால் எல்லா காரியமும் செய்தான். நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தான் அதிக வரம் பெறலாம் என்று பாரதி சொன்னதைப் போல நாம் இந்த சவுந்தரலகரை நம்பி எல்லா ஜெயத்தையும் பெறலாம், நித்திய பாராயணம் செய்யலாம். நன்றி. நமஸ்காரம். கணபதி தாசன்.